வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் உரைநடையில் ஃபர்ஸ்ட் லெசன் மொழி இன்பத்தமிழ். பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2 இன்பத்தமிழ் இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய 2 மார்க் பேஜ் நம்பர் 4 இருக்குது. குருவினா ஃபஸ்ட் கொஷின், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம், உயிர், நிலவு, நீர், மனம், ஊர், பால், வேல், வான், தேன், தோல், வால் ஆகியன. இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பெருமை எல்லாவற்றது என எனவே தமிழை நான் எல்லாவற்றை எல்லையற்ற வானத்தோடு ஒப்பிடுவேன். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பெருமை எல்லையற்றது எனவே தமிழை நான் எல்லையற்ற வானத்தோடு ஒப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன் சிறுவினா. சிறுவினால ஃபஸ்ட் கொஷின், இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக. சிறுவினால ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகளின் இரண்டினை எழுதுக. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஷின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இதிலிருந்து பயிர் வளர்ந்து கதிர் விளைவிற்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நீர் தேவை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். சிந்தனை வினா, வேல் என்பது ஓர் ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? சிந்தனை வினால ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேல் என்பது ஒரு ஆயுதம், அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கூர்மையான வேல் போன்றது விளக்குகிறது. இதோட இந்த லெசனோட 2 மார்க்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். நெக்ஸ்ட் லெசன் உரைநடையில் செகண்ட் லெசன் தமிழ் கும்மி. பேஜ் நம்பர் 5. பேஜ் நம்பர் 5 தமிழ் கும்மி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுடைய 2 மார்க். பேஜ் நம்பர் 7 இருக்குது. குருவினா ஃபஸ்ட் கொஷின், தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? குருவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 6 இருக்குது. அதில் பாடலின் பொருள்ன்ற ஹெட்டிங் கீழே தேர்ட் பேரா, பேராவில் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அதிலிருந்து வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6. செகண்ட் கொஷின், செந்தமிழன் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அதில் குருவினால் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. அது பாடலின் பொருள் என்ற ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட்டு பேரால் தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும். இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சிறுவினா, அதில் ஃபஸ்ட் கொஷின், கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. சிறுவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பாடலின் பொருள், அதில் செகண்ட் பேரால பாருங்கள், பல 100 ஆண்டுகளை கடந்து தமிழ் மொழி அறிவு
ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், காலமாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் மொழி. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. செகண்ட் ஒன், தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. சிறுவினால செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது சிந்தனை வினா, தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றுவோம். சிந்தனை வினாக்கான ஆன்சரில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நோட் பண்ணிங்க. தமிழ் மொழி அறிவு ஊற்றாகி நூல்கள் பலவற்றை கொண்டுள்ளது. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் தமிழில் நிறைந்துள்ளன. உயர்ந்த உண்மை கூறும் அறநூல்கள் தமிழில் உண்டு. இவற்றை கற்பதால் மக்களது அறியாமை நீங்கும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சிந்தனை வினால ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த க்வெஸ்சனோட இந்த லெசனோடைய 2 மார்க்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ் பார்ப்போம். தேர்ட் ஒன், தமிழ் தேன் உரைநடையில் நம்ம பார்க்க போகிற லெசன் வளர்த்தமிழ். இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 8, வளர்த்தமிழ். பேஜ் நம்பர் 14ல் இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. குருவினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. குருவினால் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களில் பெயர்களை எழுதுக. குருவினால் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சூளாமணி, பெருங்கதை, கம்பராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம், வேதபாணி, தேம்பாவணி, சீரா புராணம். இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குருவினா பார்க்க போகிறோம். குருவினால் ஃபஸ்ட் க்வெஸ்சன், சிறுவினால் ஃபஸ்ட் க்வெஸ்சன், அக்ரணை பாகட்காய் ஆகிய சொற்களில் பொருள் சிறப்பு யாவை. சிறுவினால் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, அக்ரணை பாகட்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு யாது. இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. உயர் சிந்தனை உயர்த்திணை எதிர்ச்சொல், அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் என வழங்குகின்றனர். அது வரைக்கும் செகண்ட் க்வெஸ்சன், தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பேரா செகண்ட் பேரா விட்டுருங்க, தேர்ட் பேரா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகளில் கற்ற கவிஞர் பாரதியார். இதிலிருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 8. தேர்ட் க்வெஸ்சன், தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து 5 வரிகளில் எழுதுக. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சிந்தனை வினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றிய உங்கள் கருத்து யாது. சிந்தனை வினால் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், தமிழ் மொழி வளர் மொழி என்பதை உணர்கிறீர்களா. காரணம் தருக.
செகண்ட் கொஷினுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இந்த கொஷினோட இந்த லெசனோடைய 2 மார்க்ஸ் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் லெசன் இலக்கணம். அதில் நம்ம பார்க்க போகிற லெசன் கனவு பழித்தது, பேஜ் நம்பர் 15. கனவு பழித்தது, இந்த லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அது மதிப்பீடில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 17 இருக்குது. அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. மதிப்பீடில் அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக, அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். அதிலிருந்து தினையளவு போத சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்கிறார் கபிலர். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினோட இந்த லெசன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் லெசன் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், பேஜ் நம்பர் 18. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இந்த லெசனுடைய 2 மார்க் பேஜ் நம்பர் 20 இருக்குது. குருவினா அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை. குருவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. அதில் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த 5 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக, பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட் 1 வல்லினம், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. செகண்ட் 1 மெல்லினம், இங்கு, இன்னு, 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 இந்து, இம்மு, இன்னு. இடையினம் ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை குறிப்பிடுக. அதில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. உயிர்குறியில் உயிர்மை குறியில் மாத்திரை 1, உயிர் நெடில் உயிர்மை நெடில் மாத்திரை 2, மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் மாத்திரை 1/2. இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 21 கடிதம் எழுதுக என்ற ஒரு ஹெட்டிங் கீழே விடுப்பு விண்ணப்பன்ற ஒரு கட்டுரை எழுதுகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதுக, அதில் விடுப்பு விண்ணப்பம் தலைப்பில் இருக்கிற ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இந்த லெசனோட 2 மார்க்ஸ் முடியுது. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசன் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.